ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கு நம்ம பார்க்க போகிற வீடியோ என்னென்னு பார்த்திங்கன்னா என்னோடய வீட்டில் நான் சுவாமிக்கு அலங்காரத்துக்கு யூஸ் பண்ணுற நகைகள் மற்றும் அலங்கார பொருட்கள் என்னென்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம் இதை ஒரு ட்வெல்ட் டூர்னு கூட சொல்லலாம் நம்மளோட சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் இந்த வீடியோவை கேட்டுருந்தாரு நான் அவருக்காக இந்த வீடியோ டெடிக்கேட் பண்ணுறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் முதல்ல நான் எப்படி ஆர்கனைஸ் பண்ணியிருக்கேன்னு சொல்கிறேன் என்கிட்ட இருக்க கம்மியான நகைகளை இந்த மாதிரி ஒரு நாலு பாக்ஸ்லேயும் மொத்தமாக ஆர்கனைஸ் பண்ணியிருக்கேன் நகைகளை பாக்ஸில் போட்டு வைக்கிறதால கருத்து போகாமல் இருக்கும் முதல்ல இந்த இருந்து என்ன இருக்குன்னு பார்க்கலாம் இது பார்த்தீங்கன்னா அம்பாலுடைய கிரீடங்கள்லாம் வைக்கிற பாக்ஸு இதில் நான் ரெண்டு கிரீடம் வச்சிருக்கேன் அப்புறமா அதில் அம்பாலுடைய பொட்டு அப்புறமா மூக்குத்தியும் வச்சுருக்கேன் இது வந்து ரீசண்டாக வாங்கினது ஆல்ரெடி என்கிட்ட இன்னொரு செட் இருக்கு இதோட விலை பார்த்தீங்கன்னா பதினஞ்சு ரூபா சிங்கிள் பீஸு அப்புறமா இந்த மூக்குத்தியோட விலை பார்த்தீங்கன்னா ரூபா இது வந்து நான் டி நகரில் வாங்கினது அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இந்த அம்பால் கிரீடம் இது வந்து மல்டி கலர் இது வந்து நான் பாரிஸில் வாங்கினது இதோட பின்னாடி இந்த மாதிரி கயிறு கட்டியிருக்கேன் இதில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஜுவாலை அப்புறமா நாகம்லாம் இருக்கும் இதோடய ரேட் வந்து தௌசண்ட் ருப்பீஸ் அடுத்தது பார்த்தீங்கன்னா நேர்கிரீடம் இதுக்கு பின்னாடி இந்த மாதிரி கயிறு கட்டியிருக்கேன் இது வந்து ஃபுல்லாக ஒயிட் ஸ்டோனில் பண்ணது நான் இதை வந்து டி நகரில் வாங்கினேன் இதோட ரேட் வந்து செவன் ஃபிஃப்டி ருபீஸ் அடுத்து இந்த பாக்ஸில் என்ன இருக்குதுன்னு பார்த்துடலாம் இதுலேயும் நான் கிரீடம் தான் வச்சிருக்கேன் இந்த கிரீடம் பார்த்தீங்கன்னா நானே கையால் பண்ணுது இந்த வீடியோட லிங்கை நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தரேன் அடுத்ததான் இது வந்து முத்து கிரீடம் இது வந்து நான் ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி டி நகரில் வாங்கினது இதோட ரேட் வந்து டூ ஃபிஃப்டிலேருந்து த்ரீ ஹண்ட்ரட்ள்ளே இருக்கும் இது வந்து பிள்ளையாருக்கு வைக்கிற தலைப்பாகை கிரீடம் இதோட ரேட் வந்து நூற்றி பத்து ரூபா இதுவும் நான் டீ நகரில் தான் வாங்கினது இப்போ அடுத்ததான் இந்த கவரில் என்ன இருக்குன்னு பார்க்கலாம் இது கொஞ்சம் பெரிய நகைன்றதுனால இது வைக்கிற அளவுக்கு என்கிட்ட பாக்ஸ் இல்லை ஸோ அதனால் இதை வாங்கிட்டு வந்த கவர்லே அப்படியே வச்சிருக்கேன் இது பார்த்திங்கன்னா ஒரு நெக் பீஸு இதோட ரேட் வந்து சிக்ஸ் ஃபிஃப்டி ருபீஸ் நான் பாரீஸில் வாங்கினது இது வந்து ஒயிட் அப்புறமா ரெட் ஸ்டோன்ஸ்ல பண்ணியிருக்காங்க இது வந்து நார்மலான டேஸ்ல சாத்த முடியாது அஸ்தம் பாதம் வச்சு அலங்காரம் பண்ணும்போது தான் சாத்த முடியும் தான் பார்த்தீங்கன்னா இந்த பாக்ஸ் இதுல வந்து ரொம்ப முக்கியமான நகைகள்லாம் வச்சிருக்கேன் இதுல வந்து ரெண்டு லேயரா வச்சிருக்கேன் நகைகளை முதல்ல பார்த்தீங்கன்னா இந்த பீஸ் இது வந்து அம்பாளுக்கு சாத்துற டாலர் இது வந்து கழுத்து ஃபுல்லாக கவர் பண்ணுற மாதிரி இருக்கிறதால இது வந்து எந்த அலங்காரத்துக்கு வேணாலும் சாத்தலாம் இதோட ரேட் வந்து ஒரு டூ ஃபிஃப்டிலேருந்து த்ரீ ஹண்ட்ரட் கூட இருக்கும் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இது வந்து கோல்டன் கலர் கர்ணபத்திரம் இதில் இந்த மாதிரி கயிறு போட்டு கட்டியிருக்கேன் இதை ஈஸியாக அம்பாளுக்கு அப்படியே சாத்துற மாதிரி இந்த கர்ணபதக்கம் எல்லாமே வந்து ஒரு டூ ஹண்ட்ரட்லேருந்து டூ ஃபிஃப்டி ருபீஸ் தான் இருக்கும் அடுத்தது ஒயிட் ஸ்டோன்ஸ் பாட்டுது இது பார்த்தீங்கன்னா ரொம்ப பழசு இது வந்து ஒயிட் அப்புறமா ரெட் ஸ்டோன்ஸில் பண்ணியிருக்காங்க இதுலேயும் இதே மாதிரி கயிறு போட்டு வச்சுருக்கேன் அடுத்தது கலிங்க இது வந்து கிரீடத்தில் வச்சு அலங்காரம் பண்ணுறது இது வந்து மல்டி கலர் இதோட ரேட் வந்து எனக்கு சரியாக தெரியல இது வந்து அடுத்து சூரிய சந்திரன் இது வந்து மயிலாப்பூரில் வாங்கினது இதோட ரேட் வந்து ஒன் ஃபிஃப்டிலேருந்து டூ ஹண்ட்ரட்குள்ளே இருக்கும் அடுத்ததாக இந்த நகையோட பேர் பார்த்தீங்கன்னா வங்கி இது வந்து இந்த மாதிரி ஓபன் பண்ணிக்கலாம் இது வந்து அஸ்தம்பாதம் வைக்கும்போது கைகளுக்கு யூஸ் பண்ணுற நகை இப்போ அவள் ஃபஸ்ட் லேயர் முடிஞ்சுது இப்போ இந்த துணி எடுத்தோன்னா அடுத்து கீழே கொஞ்சம் நகை வச்சுருப்பேன் இந்த மாதிரி கீழே நியூஸ் பேப்பர் போட்டுட்டு அதுக்கு மேலே இந்த நகையெல்லாம் வச்சுருப்பேன் ஸோ முதல்ல பார்த்தீங்கன்னா இது வந்து ரெட் ஸ்டோன்ஸ் டாலர் இந்த டாலர்ஸ் எல்லாமே வந்து ஒரு டூ ஃபிஃப்டிலேருந்து த்ரீ ஹண்ட்ரட்குள்ளே தான் இருக்கும் ஸோ அடுத்தது ப்ளூ கலர் ஸ்டோன்ஸ் வச்சு டாலர் இது வந்து ஸ்கொயர் டைப்பு அடுத்தது க்ரீன் கலர் இது வந்து இந்த ரெட் கலர் மாதிரி சேம் பீஸு ஒரே டைமில் தான் வாங்கினது அடுத்ததாக பார்த்தீங்கன்னா பெருமாளுக்கு சாத்திர கௌஸ்துவ மாதிரி மாடல் இருக்கிற நகை இது வந்து க்ரீன் ஸ்டோன்ஸ் அப்புறமா பிங்க் ஸ்டோன்ஸ் இருக்கும் அடுத்தது இந்த பீஸ் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஒயிட் ஸ்டோன்ஸ் இருக்கும் அப்புறமா நடுவில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி க்ரீன் கலரில் எனாமல்ல ஸ்டோன் இருக்கும் அடுத்தது இந்த டாலர் இதில் வந்து இந்த நடுவில் ரெட் ஸ்டோன் இருக்கும் சைடில் பார்த்தீங்கன்னா ரெண்டு பறவை இருக்கும் இது பேர் இருதலை பட்சி பதக்கம்னு சொல்லுவாங்க அடுத்தது தாமரை பதக்கம் இதில் வந்து தாமரை டிசைன் இருக்கும் ஒயிட் அப்புறமா பிங்க் ஸ்டோன்ஸில் பண்ணியிருக்காங்க அடுத்ததாக இந்த பாக்ஸில் என்ன இருக்குன்னு பார்க்கலாம் இதில் வந்து சுவாமிக்கு சாத்திர ஹாரம் எல்லாமே இருக்கு இது பார்த்தீங்கன்னா திருமாங்கல்யம் இது வந்து ரொம்ப ரேரா தான் அம்பாளுக்கு சாத்துறது அடுத்தது இந்த மாங்காய் டிசைன் நெக்லஸ் இதுலேயே மூணு சைஸ் இருக்கும் இது வந்து சின்ன சைஸ் அடுத்தது இதே மாங்காய் டிசைனில் கிரீன் கலரில் எனாமல் போட்ட நெக்லஸ் இது வந்து மயிலாப்பூரில் வாங்குது இதோட ரேட் வந்து ஒரு டூ ஃபிஃப்டிலேருந்து த்ரீ ஃபிஃப்டிக்குள்ளே இருக்கும் இதில் இந்த மாதிரி ரோப் கொடுத்துருக்காங்க அடுத்தது இந்த ஹாரம் இது வந்து ஒயிட் அப்புறமா பிங்க் ஸ்டோன்ஸில் பண்ண ஹாரம் இது வந்து ஒரு டூ ஹண்ட்ரட் டு த்ரீ ஹண்ட்ரட்குள்ளே இருக்கும் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இது வந்து ஃப்ளவர் டிசைனில் இருக்கிற ஹாரம் இது வந்து டி நகரில் வாங்குது இதோட ரேட் பார்த்தீங்கன்னா ஒரு டூ ஹண்ட்ரட் டு த்ரீ ஹண்ட்ரட் தான் இருக்கும் எல்லாமே கிட்டத்தட்ட அதே ரேஞ்சில் தான் இருக்கும் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இது வந்து புதுசு இது பார்த்தீங்கன்னா நகர் ஸ்ரீதேவியில் வாங்குது டூ ஹண்ட்ரட் டுவெண்ட்டி ருபீஸ் இது ஒன்றா அம்பாளுக்கு சாத்தலை இதுவும் ஹரம் இந்த பீஸோட சேம் மாடல் தான் இது வந்து அதுக்கு அடுத்த சைஸு அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த மாதிரி சாதா நகைகள் இது வந்து பிளாஸ்டிக்கில் பண்ண காசு மாலை இது ஒரு ஃபார்ட்டி 50 ஃபிஃப்டி ருபீஸ்க்குள்ளே இருக்கும் இது பார்த்திங்கன்னா நெக் பீஸு முத்தில் பண்ணது இது வந்து ரொம்ப பழசு இது வந்து எனக்கு கிஃப்டாக கொடுத்தாங்க இதை வந்து நான் ஞாபகார்த்தமாக வச்சுருக்கேன் அடுத்தது பார்த்தீங்கன்னா அம்பாலுடைய ஜடை இல்லை கீழே இந்த மாதிரி குஞ்சரங்கள் இருக்கும் இது வந்து ஃப்ரண்ட்லேயும் சாத்தலாம் பேக்லேயும் சாத்தலாம் அடுத்தது வாகமலை இது ரேட் எனக்கு சரியாக தெரியல இது வந்து சின்ன சுவாமி சிலைகளுக்கு சாத்துறது இப்போ எல்லா நகைகளும் மொத்தமாக ஒரு வாட்டி பார்க்கலாம் முக்கியமான விஷயம் இதில் காட்டப்பட்ட நகைகள் எதுவுமே வந்து கோல்டோ சில்வரோ கிடையாது எல்லாமே வந்து ஆர்டிஃபிஷியல் ஜுவல்லரி தான் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்